ஆன் பண்ணால் இங்கே டிஸ்பிளே வரும். ஸோ இப்போது மேனுவல் மோடில் இருக்குது. அப்பச்சர் ப்ரையாரிட்டி மோடுக்கு மாத்திரம் அப்படின்னா இங்கே ஏவி அப்படின்னு வந்துடும். அடுத்த டிவி மோடுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டிவின்னு வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டச் ஸ்க்ரீன் தான். ஓகே, லாங் எக்ஸ்போஷர் ஷாட்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக இதுலேயே வந்துட்டு டெமோ காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ டச் பண்ணியிருக்கோம், அதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழவே ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் அப்படின்னு வருதா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர் கண்டினியூஸ் ஷாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம மற்ற மாடல்ஸில் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஷாட்டு, ஏஐ சர்வோ அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ் ஷூட்டிங், ஃபோக்கஸ் வந்து கண்டினியூஸ் ஃபோக்கஸாக இருக்கும், இது வந்து ஒரு டைம் தான் ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஏஐ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கேமராவே இன்பில்டாக ஃபோக்கஸ் அதுவே எடுத்துக்கும், வேணுங்கிற நேரத்தில் கண்டினியூஸில் யூஸ் பண்ணும், அதுவே இஷ்டத்துக்கு வந்து செயல்படும். பட் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு ஒன் ஷாட் அல்லது ஏஐ சர்வோ தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மூவிங் சப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஏஐ சர்வோ ட்ராக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னா, அப்படி இல்லாமல் ஏதாவது ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு பில்டிங்கை ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு மரத்தை ஃபோட்டோ எடுக்கிறோம், ஏதோ ஒரு பொம்மையை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக ஒன் ஷாட் அப்படிங்கிறது போதும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷூட்டிங், இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தடம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷாட் தான் எடுக்கும், இது வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணால் மல்டிபிள் ஷாட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ இந்த மல்டிபிள் ஷாட்ஸ் எடுக்கும்போது நம்ம கண்டினியூஸ் ஃபோக்கஸ் தான் வச்சுருக்கணும். இந்த சிங்கிள் ஷூட்டிங் இருக்கும்போது கண்டினியூஸ் ஃபோக்கஸும் வச்சுருக்கலாம், இல்லை ஒன் ஷாட் இருக்கு இல்லையா அதுவும் வச்சுக்கலாம், ஏஐ சர்வோலையும் போட்டுக்கலாம் இல்லை ஒன் ஷாட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே டைமர் கொடுத்துருக்காங்க, 10 செகண்ட்ஸில் ஷூட் பண்ணும், இது 2 செகண்ட்ஸில் ஷூட் பண்ணும், இது வந்து நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கிறது. நான் இப்போது நார்மலாக சிங்கிள் ஷூட்டிங்கே வைக்கிறேன். ஸோ பேக், அடுத்தது பிரைட்னஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போஷரு, இதை நம்ம இந்த டயலை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயே படமே போட்டிருக்காங்க பாருங்கள், ஒன்று ஒன்றுக்குமே இதில் வந்துட்டு கிராப் பாடிங்கிறனால படம் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்டை நகர்த்துறதுக்கு ஸோ அதே டயல் தான், இந்த டயலை இந்த மேனுவலாக ஃபோக்கல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்லேயும் சில கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ குயிக் மெனுவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணணும், பண்ணால் ரெஜிஸ்டர் கரண்ட் செட்டிங் வந்துட்டு இன்ஃபோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன செட் பண்ணுறோமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே செட்டிங்லேயே அப்படியே செட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே மெஜெண்டா, இது நம்ம கலர் மோட் நம்ம வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன், ரீசெட் பண்ணோன்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ். மற்ற வேலை எல்லாத்தையும் கேமராவே பார்த்துக்கும் ஆட்டோமேட்டிக் மோட்ஸில்.